வணக்கம் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 rupees ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பை பண்ணுறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. இந்த 20,000 rupees ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஏன்னா இந்த 20,000ங்கிறது ஒரு ஹியூஜ் பட்ஜெட். ஸோ அது மட்டும் இல்லை நண்பா. ஸோ இந்த 20,000ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 15,000 rupeesல லான்ச் ஆகிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே இப்போ 20,000 வந்துருக்காங்க. ஏன்னா அப்கிரேட் அதே மாதிரி ஸ்பெக்ஸ்லேயே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ தரமான 5 ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த வீடியோவில் பிக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நண்பா இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ₹20,000 ஸ்மார்ட் ஃபோன் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். 5G ஃபோனை நம்ம கன்சிடர் அதிகமாக பண்ண போதில்லை, 5G ரொம்ப அதிகமாக கன்சிடர் பண்ண போதில்லை. ஏன்னா இந்தியாலாம் 5G இல்லை. ஸோ இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இப்போவே கூவி இருக்கணும். ஸோ ஓகேங்களா, ஸோ லிஸ்ட்டுக்கு போகலாம். சொல்லலாம். ஸோ 5th பொசிஷனில் பார்த்தோம்னா ரெட்மியோட Note 10 Pro Maxல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் 108 MP கேமரா 5020 mAh பேட்டரி சும்மா எல்லாமே ஆல் ஆன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன தான் மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதில் என்ன மிஸ்ஸிங்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 732Gங்கிற அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது போக சில ரெட்மியோட ஆட்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆம்லோ டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்ல. இருந்தாலும் இது 5th பொசிஷன் காரணம் இதோட பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இது விட தரமான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட 4th பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே மோட்டோரோலா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறதா உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப்ஸ் தான். ஏன்னா மோட்டோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய நல்ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோட்டோட G60. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பெசிஃபிகேஷன் இட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனால் நீங்கள் ரெட்மிக்கு போகிறதுக்கு பதிலாக மோட்டோக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் நியர்லி ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ப்ளவுட் வேஷ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டரி சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி அதே இருக்கிற அதே ஸ்பெக்ஸ். பட் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பேனல் மட்டும் தான் அதில் இருக்கிறது இதில் மிஸ் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ₹18,000 ஒரு 2,000 கீழே ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்லனா மோட்டோ வந்து 4th பொசிஷன் இருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயத்தை போட்டு உடச்சி தான் இந்த லிஸ்ட்டை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு நண்பா. மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட Nexus 30 Pro. ஸோ ரியல்மி எப்படி இதில் வந்தாங்கன்னு கேட்குறீங்களா. ஸோ ரியல்மியோட Nexus 30 Pro பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் 3rd பொசிஷனுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ₹20,000 டாப்பான ப்ராசர்னா டைமென்சிட்டி 800 தான். ஸோ அந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா இந்த ₹20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 6.5 inches ஒரு ஃபுல் HD ப்ளஸ் பேனல் வித் 120 Hz ஒரு refresh rate கொடுத்துருக்காங்க. இதில் 5000 mAh பேட்டரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30W டாட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் அரவுண்ட் பேக்கேஜாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங் எதுன்னு கேட்டிங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட். ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ரியல்மியோட Nexus பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கேமரா பர்ஃபார்மர் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பொசிஷன் தான். இன்னும் டாப் 2 பொசிஷன் இருக்கு. ஸோ அதை பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சரை பற்றி பார்ப்போம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சர். ஸோ 2nd பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சர் ஆனால் கேம் சேஞ்சர் கிடையாது. ஏன்னா டாப்பில் கேம் சேஞ்சர் இருக்கார்ல. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சரில் பார்த்தீங்கன்னா போக்கோட X3 Pro தான் நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷன் இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கேமிங்க்கு மட்டுமே தரமான ஸ்னாப்ட்ராகனோட 860ங்கிற நியர்லி ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ₹20,000 கீழே இருக்குது. அதுதான் மெயினான விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ₹20,000க்கு பார்த்தீங்கன்னா 860ங்கிற இந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது தரமான ஒரு ப்ராசர் கேமிங் ப்ராசர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD பேனல் வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் Android 11. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 48 MP பிரைமரி கேமரா. அதே மாதிரி செல்ஃபி பார்த்தீங்கன்னா 20 MP கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல் அரவுண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன். பட் இதில் ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதோட ரியல் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்ஃபார்மர் கிடையாது. ஒரு டீசென்டான ஒரு கேமரா. பட் இதோட செல்ஃபி கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு செல்ஃபி அடிக்கடி எடுப்பீங்க. அதே மாதிரி ஒரு தரமான கேம் ஸ்மார்ட் ஃபோன் வேணா இதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஹியர் கம்ஸ் த கேம் சேஞ்சர். எஸ் நண்பா. ஸோ கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் 100%. ஏன்னா என்னன்னு கேட்குறீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரியல்மியோட X7 5G. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா லான்ச் பண்ணாலும் இது பார்த்தீங்கன்னா ₹20,000 ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னு கேட்குறீங்களா. இதில் டைமென்சிட்டி 800Uங்கிற ப்ராசர். பட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு நல்ல ப்ராசர் தான் இந்த ₹20,000 கிடைக்கிறது. ஒரு நல்ல ப்ராசர் தான். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 6.40 inches ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தரமான ஒரு AMOLED பேனல் வித் உங்களுக்கு டைமென்சிட்டி 800Uங்கிற ஒரு நல்ல டீசென்ட் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் இருக்கான ஒரு சிப்செட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3rd உங்களுக்கு ஒரு தரமான கேமரா சப்போர்ட்டான 64 MP கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் ஆகட்டும் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இதில் உண்மையிலேயே நல்லா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு கேம் சேஞ்சர் தான் சொல்லியாகணும். வித் உங்களுக்கு 32 MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்குறதானா ₹20,000 ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன் வித் நம்ம இந்த லிஸ்ட்லேயே கன்சிடர் பண்ணாதான் 5Gயோட வருது. ஓகேங்களா, ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் ₹20,000 டாப் ஸ்மார்ட் ஃபோன் வேணா இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே நண்பா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் முடிஞ்சு நண்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா போக்கோட X3 Pro தரமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல் அரவுண்ட் பேக்கேஜ்னா நீங்கள் தாராளமாக டாப் பொசிஷன் இருக்கிற Realme-யோட X7 இல்லாத 5G ஸ்மார்ட் ஃபோனு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேமரா இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்னா நீங்கள் ரெட்மியோடது போகலாம், ரெட்மியோட Note 10 Pro Max. ஸோ இது ஆல் ஓவரான்னு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பிக் பண்ணாலும் அது உங்களுக்கு தரமான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருப்போது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே 20,000 rupees அண்டர் தான். 20,000 rupees ₹1 மேலானா கூட அந்த லிஸ்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் 21,000 rupees விற்கிது, அதுவும் இப்போ ஆஃபரில் 20,000 rupees விற்கிது. மறக்காமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் ஜாயின் பண்ணலாம். ஸோ வரைக்கும் பி ஹாப்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பேர் ஜியோ பிரஜன், இதுதான் அவங்க லெஜிடெக்ங்கிற ஒரு ஜென்யூனான ஒரு டெக் சேனல். ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிக்காத விஷயத்தை பண்ணாதீங்கப்பா, மறக்காம மாஸ்க் போடுங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு, நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் ஜாயின் பண்ணலாம். ஸோ பி ஹாப்பி அண்ட் யூஸ் மை